வெரி குட் மார்னிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ்க்கெல்லாம் பிரிஸ்காக உட்காந்துட்டிங்களா? ஓகே, இன்றைக்கும் நேற்று மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி கம்பைண்டாக புக் பேக் எக்ஸசைஸும் நோட் எக்ஸசைஸும் மிஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இது ஒரு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் உட்காந்து கரெக்டாக படிங்க, எழுதி பாருங்கள், சரிங்களா? ஸோ கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குட் மார்னிங் மெசேஜ் படிப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கான குட் மார்னிங் மெசேஜ், ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யுவர் present situation is not your final destination. The best is yet to come. Have a wonderful day. So, என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே படிச்சுட்டு இருப்பீங்களா? இல்லை இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து எப்போவுமே என்னது இதே இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க, அப்புறம் செகண்ட் போவீங்க, அப்படியே கிளாஸஸ் ஹையர் கிளாஸஸ் போயிட்டு பிளஸ் டூ முடிப்பீங்க, தென் காலேஜ் போவீங்க, அதுக்கப்புறம் ஒரு டாக்டராக இன்ஜினியராக கலெக்டராக இருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ இந்த உலகத்தில் ஃபைனல் டெஸ்டினேஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகளை போடுறீங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உங்களோட ட்ரீமை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? எப்போவுமே என்ன சொல்லுவோம், ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை நீ வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா, திரும்ப திரும்ப செஞ்சேன்னா அதில் வந்து நீ யார மாஸ்டர் ஆகிடுவ, சரியா கண்ணா? ஸோ எப்போதுமே எந்த விஷயத்தையும் நீ அப்படியே நிறுத்திடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ நாம் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் 13th லெசன், ஜஹாங்கீர் யா ஜஸ்ட் அ ரூலர். ஜஹாங்கீர் அப்படிங்கிறவர் ஒரு ராஜா அப்படின்னு மிஸ் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து புக் பேக் லெசனு. ஸோ அந்த லெசனை வந்து மிஸ் வந்து ஒரு வாட்டி ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். அந்த கதை நீங்கள் வீடியோஸில் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கேட்கல அப்படின்னா இந்த ரிவிஷன் வீடியோவை கேட்டுட்டு திருப்பி போயிட்டு நீங்கள் ஜஹாங்கீர் லெசனை அந்த வீடியோவில் கேளுங்கள், சரியா? அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ ஜஹாங்கீர் அப்படிங்கிறவர் வந்து முகல் ராஜா, முகலாய மன்னர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவை வந்து ஃபுல்லாக வந்து அக்பர் வந்து கேப்சர் பண்ணிட்டார். ஸோ அக்பர் வந்து ஃபுல் ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டார். ஓகேவா? ஸோ அவர் பிடிச்சதில் அந்த அவருக்கப்புறம் ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அக்பருக்கு அப்புறம் அக்பரோட பையன் தானே ஆட்சி பண்ணணும். அதே மாதிரி அக்பரோட பையன் பேர் வந்து சலீம். ஓகேவா? சலீம் வந்து எப்படி பிறந்தார் அப்படின்னா, சலீம் அவருக்கு வந்து பெண் குழந்தைங்க தான் நிறைய இருந்துச்சான், அக்பருக்கு பையனே இல்லையா? ஸோ ஒரு செயிண்ட் ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஒரு வரம் கேட்டப்போ அவர் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒய்ஃப், அவங்களுக்கு நிறைய ஒய்ஃப் இருந்தது, ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒய்ஃப் கிட்ட வந்து நீ இந்த மாம்பழத்தை கொடு, அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ உடனே அக்பர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சலீமோட மம்மிக்கிட்ட வந்து நீ இந்த மாம்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். ஸோ உடனே வந்து ஒரு பேபி பாய் பிறந்துச்சு. அந்த பாயோட நேம் வந்து தான் சலீம். அந்த சலீம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த மாம்பழம் கொடுத்தாரில் ஒரு முனிவர், அந்த செயிண்ட், ஸோ அவரோட பேர் தான் சலீம். ஆனால் அந்த சலீம்ங்கிற பேர் பிடிக்காமல் சலீம் என்ன பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, வேறு பேர் வச்சுக்கிட்டார். ஸோ என்ன பேர் அப்படின்னா, ஜஹாங்கீர் அப்படின்னு வச்சுக்கிட்டார். என்ன பேர் வச்சுக்கிட்டாரு? ஜஹாங்கீர். அவர் வந்து ஒரு நார்மல் ரூலர். ஏமஸ் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் தான் ராஜா, ஆனால் அவர் வந்து நிறைய விஷயங்களை ஒருத்தவங்கக்கிட்ட வந்து கேட்டு ரூல் பண்ணாங்க. யார்கிட்ட மிஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட தான் கேட்டாங்க. ஸோ ராஜா ஃபஸ்ட்டு எப்படிப்பட்ட ராஜான்னு சொல்கிறேன். ஸோ ராஜாவுக்கு வந்து ரிச் பீப்புள் புவர் பீப்புள்னு பிரித்து பார்க்கலாம் தெரியாது. அக்பர் வந்து ஹிந்து முஸ்லீம்னு பிரிவினையே பார்க்க மாட்டாங்க, ரெண்டு எல்லோரும் ஒன்று தான், எல்லாருமே சமம் அப்படின்னு நம்பினவர் வந்து அக்பர். ஸோ அக்பரோட பையன் வந்து, நீ வந்து பணக்காரனாக இருக்க, நீ மட்டும் என் கூட பேசு, நீ ஏழை, நீ வந்து பேசக்கூடாது அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஸோ அதை அவர் எப்படி ப்ரூஃப் பண்ணார் அப்படின்னா, தான் பெட்ரூம் பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஒன்று பெருசாக கட்டிவிட்டார். ஓகேவா? காம்பவுண்டு வெளியில் அதோடய கயிறு தொங்கும். ஓகேவா? யார் வேணாலும் அந்த பெல்லை எடுத்து எந்த டைமில் வேணாலும் அடிக்கலாம். எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், என்னை இவங்க ஏமாற்றிட்டாங்க, என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் அந்த பெல்லை அடிக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு பெல்லை கட்டி விட்டுருந்தார். ஸோ அது மூலியமாக தான் மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சார், சரியா? ஸோ அப்போ ஓகே மிஸ், அதுக்கப்புறம் என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவரோட கோர்ட்டில் வந்து ஒரு பெர்ஷியன் மினிஸ்டர் இருந்தார். ஸோ மினிஸ்டர் வந்துன்னா யார் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு ஹெட் பிரின்ஸிபல் இருக்குது, டீச்சர்ஸாக நாங்கள் எல்லாம் இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் யார் சார் வந்து எடப்பாடி பழனிசாமி சார்
இல்லையா? ஸோ அவருக்கு வந்து மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜஹாங்கிற்கும் நிறைய மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த மினிஸ்டரில் ஒருத்தர் வந்து பர்ஷியன் மினிஸ்டர், ஓகேவா, பர்ஷியன் நாட்டை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் மந்திரியாக இருந்தார். அவருக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க பேர் வந்து மெஹரூனிஷா. அவங்க பேர் என்னது? மெஹரூனிஷா. சலீமோட பேர் வந்து ஜஹாங்கீர்னு மாற்றிக்கிட்டார். நிறைய வாட்டி சொல்கிற மிஸ் ஞாபகம் வச்சுக்கோ, சலீமோட நேம் ஜஹாங்கீர். ஸோ ஓகே, அந்த பர்ஷியன் கிங் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு பேர் வந்து மெஹரூனிஷா. அவங்க அந்த பொண்ணு பேரை வந்து சலீம் வந்து பின்னாடி நூர்ஜஹான் அப்படின்னு மாற்றிட்டாங்க. என்னவா மாற்றிட்டாங்க? நூர்ஜஹான் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ நூர்ஜஹான் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தோட வெளிச்சம் அப்படின்னு அர்த்தமா, சரியா? ஸோ அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியான லேடி, ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. அவங்க நினச்சாங்கன்னா போருக்கு கூட போவாங்களாம். ஸோ போகிற வழி நடத்தி போகிற ஒரு ஸ்ட்ராங் லேடி அவங்க, ஓகேவா? ஸோ ஜஹாங்கீர் வந்து அவங்களோட அட்வைஸ் தான் கேட்பாங்க. நீ என்ன பண்ணலாம், இவங்க வந்து நம்ம கூட போர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க எல்லா விஷயமுமே. ராஜாவாக சுயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அந்த வைஃப் அந்த மெஹரூனிஷா நூர்ஜஹான் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட கேட்டு தான் முடிவை எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஜஹாங்கீருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே, உங்களுக்கும் நிறைய ஹாபிஸ் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஜஹாங்கீருக்கும் நிறைய ஹாபிஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ ஜஹாங்கீர் பண்ண தப்புனால தான் நம்ம நாடு வந்து ஒரு 200 வருஷம் கிட்டக்க வந்து வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தது. மிஸ் அப்படி என்ன மிஸ் தப்பு பண்ணார் அப்படின்னா, அவரோட கோர்ட்டில் வந்து ரெண்டு இங்கிலீஷ் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பீப்புள் வந்து நான் வந்து உங்கள் நாட்டில் வந்து ரெண்டு கடை போட்டுக்கிறேன், இப்போ நீங்களாம் ஒரு கிளாஸ் ரூம் போனீங்கன்னா பெர்மிஷன் கேட்டு தானே உள்ளே போவீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஜஹாங்கீர் தான் இப்போ கிங்கு. ஜஹாங்கீர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாரு. என்ன கேட்குறாங்கன்னா, நான் உங்கள் ஊரில் ரெண்டு கடை போட்டுக்கவா, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி முடியாது போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ ரெண்டாவது வாட்டியும் கேட்குறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது வாட்டி ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய கிஃப்ட்டு, சாக்லேட்டு, சென்ட் பாட்டிலெலாம் கொண்டு போய் கொடுத்து, சரி போடா கடை தானே வைக்கணும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து முகலாய மன்னர் ஜஹாங்கீர் பண்ண தப்புனால, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கடை போட்டாங்க, அப்புறம் 10 கடையாச்சு, தெரு ஃபுல்லாக கடையாச்சு, அப்புறம் ஊர் ஃபுல்லாக கடையாச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கடை ஓப்பன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் மொத்த இந்தியாவையுமே பிடிச்சிட்டாங்க. ஸோ இது யார் பண்ண தப்பு? ஜஹாங்கீர் பண்ண தப்பு. ஸோ அவங்க வெள்ளக்காரங்க வந்து எதுக்காக வந்தாங்க நம்ம நாட்டில்? வணிகம், ஜாமா வாங்கி விற்கிறதுக்காக தான் வந்தாங்க, ஃபார் ட்ரேடிங், ஓகேவா? விற்கிறது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ட்ரேடிங். ஸோ அந்த கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனி, அவங்க பேர் என்ன, இங்கிலீஷ் பீப்புள் வந்தாங்களா, அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னா, வந்து இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி, இன்னொன்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. மிஸ் அப்படி வந்த ரெண்டு பேரோட பேர் என்ன மிஸ், அந்த வெள்ளக்காரங்க பேர் என்ன மிஸ் அப்படின்னா, ஒருத்தர் பேர் வந்து கேப்டன் ஹாக்கிங்ஸ், அவர் பேர் என்ன, ஹாக்கிங்ஸ். இன்னொரு பேர் வந்து சர் தாமஸ் ராய், சர் தாமஸ் ராய், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சாக்கன்னா இப்போ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு போகலாம், ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர், choose the correct word to fill in the blanks. Choose 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 the the correct 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 word 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 fill 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 in in blanks 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 choose the correct word to fill in the blanks. First one, அக்பர் வாஸ் எ டேஷ் கிங், AKBAR, அக்பர் வாஸ், WAS, வாஸ், எ டேஷ் கிங், KING, கிங். ஸோ அக்பர் வந்து எந்த என்ன ராஜ்யத்தை சேர்ந்தவர், எந்த இது எந்த ராஜா அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்டிஷோட ராஜாவா, பர்ஷியனோட ராஜாவா, முகல் ராஜாவா? ஸோ முகலாய மன்னர், ஓகேவா? முகல், MOGHUL, முகல், ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், மெஹரூனிஷா வாஸ் த டாட்டர் ஆஃப், யாரோட பொண்ணு மெஹரூனிஷா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெல் பண்ணு, MEHRUNNISA, மெஹரூனிஷா வாஸ், WAS, வாஸ், த THE, டாட்டர், DAUGHTER, டாட்டர், OF, ஆஃப், யாரோட பொண்ணு, எ பர்ஷியன் நோபல் மேன், எ பர்ஷியன், PERSIAN, பர்ஷியன் நோபல் மேன், NOBLE, நோபல் மேன், MAN, மேன், எ பர்ஷியன் நோபல் மேன். அடுத்தது மெஹரூனிஷாவோட இன்னொரு பேர் என்னது, நூர்ஜஹான், ஓகேவா?
ஸோ தேர்ட் கொஷின் நூர்ஜஹான் வந்திருக்கு, வேறு யாரையோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஸோ நூர்ஜஹான் பாருங்கள், NURJAHAN நூர்ஜஹான் வாஸ் ய WAS வாஸ் ய டேஷ் லேடி LADY லேடி. ஸோ நூர்ஜஹான் வந்து எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூபிட் முட்டாள்தனமான பொண்ணு, கொடுமைக்கார பொண்ணு, இல்லை கிளவர் CLEVER கிளவர், எவ்வளோ புத்திசாலியான பொண்ணு. ஸோ நூர்ஜஹான் இஸ் அ கிளவர் லேடி, CLEVER கிளவர். அடுத்தது ஃபோர்த் ஒன், ஜஹாங்கீர் லவுட் டேஷ் JEHANGIR ஜஹாங்கீர் லவுட் LOVED லவுட் ஜஹாங்கீர் லவுட் டேஷ். யாரை லவ் பண்ணாங்க? போயட்ரி அண்ட் பெயிண்ட்ஸ், போயட்ரியா பெயிண்டிங்கான்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணியும் கேட்டிருக்காங்க. போயட்ரி அண்ட் பெயிண்ட்ஸ் POETRY போயட்ரி அண்ட் ANT அண்ட் பெயிண்டிங்ஸ் PAINTINGS போயட்ரி அண்ட் பெயிண்டிங்ஸ். ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் FILL ஃபில் INN த THE த பிளாங்க்ஸ் BLANKS ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஜஹாங்கீர் tied a dash near his room. Jahangir JEHANGIR Jahangir tied 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 a dash near 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 his 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 ரூம் ROOM ரூம். ஸோ ஜஹாங்கீர் வந்து தம் ரூம் பக்கத்தில் என்னத்தை கட்டினார், ரூம் ஜன்னலில், ரூமில் பெருசாக ஒரு பெல், பிக் பெல் BIG பிக் பெல் BELL பெல் பிக் பெல். ஜஹாங்கீர் டைடியா பிக் பெல் நியர் ஹிஸ் ரூம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஜஹாங்கீர் வாஸ் த சன் ஆஃப் டேஷ். ஜஹாங்கீர் JEHANGIR ஜஹாங்கீர் வாஸ் WAS வாஸ் த THE த சன் ஆஃப் SON சன் OF ஆஃப். ஜஹாங்கீர் வந்து யாரோட சன் அப்படின்னு கேட்குறாங்க. அக்பர் AKBAR அக்பர் AKBAR அக்பர். தேர்ட் ஒன், ஜஹாங்கீர் மேரிட். ஜஹாங்கீர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? JEHANGIR ஜஹாங்கீர் மேரிட் MARRIED மேரிட் ஜஹாங்கீர் மேரிட் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? நூர்ஜஹான் NURJAHAN நூர்ஜஹான். ஓகே, ஜஹாங்கீர் மெஹருனிஷா அப்படிங்கிற நூர்ஜஹானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, நூர்ஜஹான் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நூர்ஜஹான் மீன்ஸ் NURJAHAN நூர்ஜஹான் மீன்ஸ் MEANS மீன்ஸ். ஸோ நூர்ஜஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, த லைட் ஆஃப் த வேர்ல்டு, த THE த லைட் LIGHT லைட் ஆஃப் OF ஆஃப் த THE த வேர்ல்டு WORLD வேர்ல்டு. ஓகேவா, த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் MATCH மேட்ச் த THE த ஃபாலோவிங் FOLLOWING மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் மெஹருனிஷா MEHRUNNISA மெஹருனிஷா ஆப்ஷன் டி. ஓகேவா, அதான் ஃபஸ்ட் ஒன். நூர்ஜஹான் மெஹருனிஷாவோட இன்னொரு பேர் என்ன? நூர்ஜஹான் NURJAHAN நூர்ஜஹான். சலீம் சலீமோட இன்னொரு பேர் என்ன? SALIM சலீம். இன்னொரு பேர் ஜஹாங்கீர் JEHANGIR ஜஹாங்கீர். தேர்ட் ஒன், தாமஸ் ராய் THOMAS தாமஸ் ராய் ROE தாமஸ் ராய். ஸோ தாமஸ் ராய் யார்? இங்கிலீஷ் மேன் ENGLISH இங்கிலீஷ் மேன் MEN மேன் இங்கிலீஷ் மேன். அடுத்தது ஃபோர்த் ஒன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி EAST ஈஸ்ட் இந்தியா INDIA இந்தியா கம்பெனி COMPANY ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இன்னொரு பேர் என்ன? இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி ENGLISH இங்கிலீஷ் ட்ரேடிங் TRADING இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி COMPANY இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி. வெரி குட். இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங். ஓகேவா, ஆன்சர் த கொஷின் ஆன்சர்ஸை படிச்சுட்டு ஆன்சர் சொல்ல வேண்டியது. அவங்க எல்லாருக்கும் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தெரியும். ஓகேவா, ஹூ வாஸ் அக்பர் WHO ஹூ வாஸ் WAS வாஸ் அக்பர் AKBAR அக்பர் சலீமோட அப்பா. ஓகேவா, ஸோ இங்கே முகல் கிங் ஃபஸ்ட்டு அக்பர் யார் அப்படின்னா அவர் ஒரு முகலாய மன்னர். AKBAR அக்பர் வாஸ் WAS வாஸ் த THE த முகல் MUGHAL முகல் கிங் KING அக்பர் வாஸ் த முகல் கிங்.
ஹூ வாஸ் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் வந்து யார் டபிள்யூஹெச்ஓ ஹூ வாஸ் டபிள்யூஏஎஸ் வாஸ் ஜஹாங்கீர் JAHANGIR ஸோ ஹூ வாஸ் ஜஹாங்கீர் நல்லா தெரியும் ஜஹாங்கீரும் ஒரு முகலாய ராஜா ஆனால் யாரோட பிள்ளை அக்பரோட பிள்ளை ஸோ அக்பர் எழுதுங்க ஜஹாங்கீர் JAHANGIR ஜஹாங்கீர் வாஸ் டபிள்யூஏஎஸ் வாஸ் ய சன் ஆஃப் SON சன் ஆஃப் OF ஆஃப் அக்பர் AKBAR ஜஹாங்கீர் வாஸ் ஏ சன் ஆஃப் அக்பர் வெரி குட் இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள் வாட் வாஸ் ஃபிக்ஸ்டு நியர் ஹிஸ் ரூம் வாட் WAHD வாட் வாஸ் WAS வாஸ் ஃபிக்ஸ்டு FIXED ஃபிக்ஸ்டு நியர் NEAR நியர் ஹிஸ் HIS ஹிஸ் ரூம் ROOM ரூம் வாட் வாஸ் ஃபிக்ஸ்டு நியர் ஹிஸ் ரூம் பிக் பெல் வாஸ் நியர் ஹிஸ் ரூம் நியர் ஹிஸ் ரூம் ஸ்பெல் பண்ணுற மிஸ் BIG பிக் பெல் BELL பெல் வாஸ் WAS வாஸ் ஃபிக்ஸ்டு FIXD ஃபிக்ஸ்டு நியர் மிஸ் வந்து IN போட்டிருக்கேன் IN கிடையாது நியர் ஃபிக்ஸ்டு நியர் NEAR ஓகேவா இன் வராது IN வராது NEAR போட்டு ஹிஸ் ரூம் HIS ஹிஸ் ரூம் ROOM ஓகேவா பிக் பெல் வாஸ் ஃபிக்ஸ்டு நியர் ஹிஸ் ரூம் நியர் இன் ஹிஸ் ரூம்னு எழுதினாலும் ஓகே தான் ஓகே கண்ணா ஃபோர்த் க்வெஷ்சன் பாருங்கள் நேம் த டூ இங்கிலீஷ் மேன் ஹூ கேம் டு த கோர்ட் ஆஃப் ஜஹாங்கீர் ஸோ ரெண்டு இங்கிலீஷ் பீப்புள் வந்தாங்களா அவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர் யார் ஹாக்கிங்ஸ் அண்ட் சர் தாமஸ் ராய் ஸ்பெல் பண்ணுங்கள் NAME நேம் த THE டூ TWO இங்கிலீஷ் மேன் ENGLISH இங்கிலீஷ் மென் MEN மென் ஹூ WHO ஹூ கேம் CAME கேம் டூ TO த THE கோர்ட் COURT கோர்ட் ஆஃப் OF ஆஃப் ஜஹாங்கீர் JAHANGIR ஜஹாங்கீர் ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் பாரு ஹாக்கிங்ஸ் HAW ஹாக்கிங்ஸ் KINS ஹாக்கிங்ஸ் அண்ட் ANDE அண்ட் சர் SIR சர் தாமஸ் THOMAS தாமஸ் ராய் ROE ராய் ஓகே ஸோ இதோட ஹிஸ்ட்ரி லெசன் ஓவர் இப்போ நம்ம ஜியாகிரஃபிக்குள்ளே மூவ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஜியாகிரஃபி லெசன் ரெண்டுமே ரொம்ப ஈஸியான லெசன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாத்ஸ் VR ஸோ கிளாத்ஸ் வந்து நம்ம எப்போவுமே டெய்லியும் போட்டுட்டு தானே இருக்கோம் ஸோ கிளாத்ஸ் வந்து எப்படிப்பட்ட கிளாத்ஸாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும்லாம் நம்ம நினைக்கிறோம்ல ஸோ அது எப்படி வருது அப்படின்னா ஸோ பஞ்சு நூல்லேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க இன்னொன்று ஷீப்ஸ்லேருந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட நிறைய டைப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ இப்போ இங்கே முக்கியமாக பார்க்க போகிறது வந்து ஹீட் அண்ட் கோல்டில் யூஸ் பண்ணுறது சம்மர்லேயும் வின்டர்லேயும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு ஓகேவா ஹாட் கண்ட்ரிஸ் நம்மளாம் ஹாட் கண்ட்ரிஸ் நம்ம நாட்டிலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்ஸ் ஓகேவா காட்டன் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுவே வந்து கோல்டு கண்ட்ரிஸ் சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க உல்லன் ட்ரெஸ் நம்மளாம் வின்டரில் போடுவோம் இல்லையா ஸ்வெட்டர் போடுவோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு காட்டன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ காட்டன் வந்து எப்படி வருது அப்படின்னா யான் பஞ்சுலேருந்து நூல் எடுத்து அதுலேருந்து தான் நமக்கு காட்டன் ட்ரெஸ் ரெடி பண்ணுறாங்க ஸோ அப்படியே அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் ஓகேவா சில்க் வந்து சில்க் அப்படிங்கிறது வந்து பட்டு அம்மா வந்து பட்டு புடவை வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரில மிஸ்ஸு வந்து இந்த வீடியோ போட்டிருக்கும்போது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை பட்டு புழுலாம் காமிச்சிருப்பேன் ஸோ பட்டு புழுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து இந்த கோல்டன் கலரில் த்ரெட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணும் ஸோ அந்த புழுவை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நூலை எடுத்து அதுலேருந்து தான் சாரீஸ் ரெடி பண்ணுவாங்க ஓகேவா இது சில்க்கு ஓகேவா நல்லாயிருக்கும் எங்கே போனாலும் கிராண்டாக ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போகலாம் ஆனால் டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணவே முடியாது ஓகேவா ஸோ உல்லன் உல் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஷீப்லேருந்து எடுப்பாங்க ஆடு செம்மறி ஆடு இருக்குது ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி அந்த ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மெஷின்ஸில் கொடுத்து அதில் த்ரெட் ரெடி பண்ணி அதுலேருந்து தான் உல்லன் ட்ரெஸ்லாம் தயாரிக்கிறாங்க ஸோ எதுக்கு உல்லன் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா உல்லன் ட்ரெஸ் போட்டால் கூலிங்காக இருக்கும் கூலிங்காக இருக்கிறது தெரியவே தெரியாது ஹீட்டாக இருக்கும் ஓகேவா அதனால் எக்ஸசைஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சூஸ் CHOOSE சூஸ் த THE த கரெக்ட் CORRECT கரெக்ட் ஆன்சர் ANSWER சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வி கெட் உல் ஃப்ரம் WE வி கெட் GET கெட் உல் WOOL உல் ஃப்ரம் FROM ஃப்ரம் வி கெட் வி உல் ஃப்ரம் எந்த இடத்துல யார்கிட்டேருந்து நமக்கு உல் கிடைக்குது
அப்படின்னு கேக்குறாங்க சோ யார்கிட்ட அந்த கோட்டா ஷீப்பா ஷீப் எஸ் ஹெச் இ பி ஷீப் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் silk cloth silk cloth எப்படி இருக்கும் எஸ் ஐ எல் கே silk cloth சி எல் ஓ டி ஹெச் cloth இஸ் ஐ எஸ் இஸ் silk cloth எப்படி இருக்கும் ஹார்டா இருக்குமா மொரமொரன்னு இருக்குமா சாஃப்டா இருக்குமான்னு கேக்குறாங்க சாஃப்ட் எஸ் ஓ எஃப் டி சாஃப்ட் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க fill in the blanks f I l l fill in I n in the t h e the fill in the blanks b l a n k s fill in the blanks okay first one parunga people in hot countries wear people p e o p l e people in I n in hot h o t hot countries c o u n t r I e s countries wear w e a r wear cotton clothes C O T T O N cotton cloth C L O T H E S cotton cloth second parunga people in cold countries wear P E P O P E O P L E people in I N in cold C O L D cold countries C O U N T R I E S countries wear W E A R wear woolen cloths W O L L E N woolen cloths C L O T H E S woolen cloths fourth one third one dash cloths are easy to wash dash cloths c l o t h e s cloths r a r e r easy e a s y easy to t o to wash w a s wash so cloths vandu edhu vandu easy ah wash pannikalam appadina cotton c o t t o n cotton okay ma so next parunga match the following romba simple first one m a t c h match the t h e the following f o l l o w I n g following first one vandu silk s I l k silk pattu poduva enga irundhu kedaikudhu pattu nool pattu pulu kitta irundhu kedaikudhu silk worms s I l k silk worm w o r m s worm silk worms so b answer okay va so cotton cloth c o t t o n cotton cloth c l o t h e s cotton cloth இது வந்து அந்த பஞ்சில இருந்து நூல் எடுத்து செய்றாங்க ஓகேவா சோ காட்டன் யான் சி ஓ டி டி ஓ என் காட்டன் யான் ஒய் ஓ ஒய் ஏ ஆர் என் யான் காட்டன் யான் தேர்ட் ஒன் உல்லன் கிளாத்ஸ் டபிள்யூ ஓ எல் எல் இஎன் உல்லன் கிளாத்ஸ் சி எல் ஓ டி ஹெச் இஎஸ் கிளாத்ஸ் உல்லன் கிளாத்ஸ் சோ உல்லன் கிளாத்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உல்லன் த்ரெட்லேருந்து கிடைக்கும் ஸோ அந்த உல்லன் த்ரெட் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஷீப்புக்கிட்டேருந்து இல்லை கரடிக்கிட்ட இருந்தாலும் அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இதுலேருந்து ரெடி பண்ணுறாங்க WOOLLEN உல்லன் த்ரெட் THREADY உல்லன் த்ரெட் சில்க் கிளாத் SILK சில்க் கிளாத் CLOTHES கிளாத் சில்க் கிளாத் ஸோ சில்க் கிளாத் வந்து எப்படின்னா நைஸ் டு வியர் NICE நைஸ் டூ TO டூ வியர் WEAR நைஸ் டு வியர் ஸோ சில்க் கிளாத் வந்து எங்கெல்லாம் கட்டிட்டு போவோம் கல்யாணத்துக்கு போவோம் ஃபங்க்ஷன்ஸ்னால் போட்டுட்டு போவோம் கோயிலுக்குனா போட்டு போவோம் இல்லையா ஸோ அங்கே கட்டிட்டு போகிறதுக்கு தான் சில்க் கிளாத் நல்லாயிருக்கும் ஸோ டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் லெசன் போகலாமா நெக்ஸ்ட் லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் நெய்பர்ஹுட் அண்ட் பில்டிங்ஸ் ஸோ நம்ம வீட்டை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க ஆனால் முக்கியமான சில பில்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது எது ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து ஸ்கூல் ஸோ ஸ்கூல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கூலில் யார் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க பிரின்ஸிபல் சார்ஸ் இருப்பாங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்கும் எதுக்காக ஸ்கூல் போகிறோம் நம்ம ஸ்கூலுக்கு போனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுப்போம் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி நம்மளும் பெரிய ஆள் ஆகிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இப்போலாம் யாரும் போஸ்ட் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ பழைய காலத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போலாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க இல்லையா ஸோ மெசேஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க லெட்டர் எடுத்து போடுவாங்க ஸோ போஸ்ட் பாக்ஸில் லெட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஊர் 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 விட்டு ஊர் போய் அவங்கள்ட்ட அந்த லெட்டர் கிடைக்கும் சரியா ஸோ அதை யார் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போவோம் எந்தெந்த கோயில் கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச் போவீங்க முஸ்லீமாக இருந்தால் மாஸ்க் போவீங்க ஹிந்துவாக இருந்தால் டெம்பிள்ஸ் போவீங்க ஸோ கோயில் எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மனசை அமைதியாக வச்சுட்டு நம்ம லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கான நம்மளுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை பில்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அங்கே கோயிலுக்கு போகிறோம் மறக்காமல் எல்லாருக்கும் கோயிலுக்கு போகணும் நல்ல சாமி கும்பிடணும் அது எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல சாமி ஒன்று தான் சரியா கண்ணா ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸோ நம்ம லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போவோம் ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி பஸ் எல்லாம் எங்கே வந்து நிற்கும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் ஸோ ஓகேவா நம்ம எந்த பஸ் வேணுமோ அந்த பஸ்ஸில் கரெக்டாக ஏறி நம்ம பஸ் ஸ்டாப்பிங்கில் போய் இறங்கிக்கலாம் ஓகேவா ஓகேம்மா அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அவர் பேரண்ட்ஸ் டேக் டு த ஹாஸ்பிட்டல் ஸோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போவாங்க
ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு டாக்டர்ஸ் நர்ஸ்கிட்ட காமிச்சிட்டு இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ மார்க்கெட் போனீங்கன்னா நிறைய காய்கறிகள்லாம் இருக்கும். அந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வருவோம். ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி ஷாப்பிங்ஸ்லாம் போவோம். ஸோ நீங்களும் காந்தி மார்க்கெட் போயிட்டு வர சொன்னேன்னு சொன்ன வீடியோவில் போனீங்களா என்னன்னு தெரில. மிஸ் வந்து கேட்பேன் மம்மி டேடியை. ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ வேண்டாம், கொரோனா டைம் முடிஞ்சதுக்கப்புறம். த நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ்மேன். நம்ம யாரை பார்த்து பயப்படுவோம்? போலீஸ் பார்த்து பயப்படுவோம். ஸோ போலீஸ்மேன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்காக, நம்ம சொசைட்டியை செக்யூர் பண்ணுறதுக்காக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா கண்ணா? ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லெசன்ஸ்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். CHOOSE, சூஸ் த THE, த கரெக்ட், CORRECT, கரெக்ட் ஆன்சர், ANSWER. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். யா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், த THE, த டேஷ், பிரிங்ஸ், BRINGS, பிரிங்ஸ், அவர், OUR, அவர், லெட்டர்ஸ், LETTERS, லெட்டர்ஸ். யார் நம்ம வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வந்து கொடுப்பா? டெய்ரிமேன், பால்காரமா இல்லை போஸ்ட்மேனா? போஸ்ட்மேன், POST, போஸ்ட் மேன், MAN மேன், போஸ்ட்மேன். அண்ட் தென் செகண்ட் ஒன், வி கோ டு த ரயில்வே ஸ்டேஷன் டு கேட்ச் ட்ரெயின், WEV, கோ GOO, டு TO2, த THE, த ரயில்வே, RAIL, ரயில்வே, WAY, ரயில்வே ஸ்டேஷன், STATION, ரயில்வே ஸ்டேஷன், டு TO2, கேட்ச், CATCH, கேட்ச், இய. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்காக போகிறோம்? ட்ரெயின் பிடிக்கவா பஸ் பிடிக்கவா? ட்ரெயின், TRAIN, ட்ரெயின். தேர்ட் ஒன் பாருங்கள், தேர் ஆர் மெனி டேஷ் இன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. THERE, தேர் ஆர், ARER, மெனி, MANY, மெனி, டேஷ், இன் த THE, த மார்க்கெட், MARKET, மார்க்கெட். ஸோ நிறைய மார்க்கெட்டில் நிறைய என்ன இருக்கும்? ஷாப்ஸ் இல்லை ரீடிங் ரூம், படிக்கிற ரூம் இருக்குமா, ஷாப் இருக்குமா, கடை தான் இருக்கும். SHOPS, ஷாப்ஸ். ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ் போகலாமா? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், FILL, ஃபில், INN, த THE, த பிளாங்க்ஸ், BLANKS, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், வி கோ டு ஸ்கூல், WEV, கோ GOO, டு TO2, ஸ்கூல், SCHOOL, ஸ்கூல், வி கோ டு ஸ்கூல். எதுக்காக ஸ்கூலுக்கு போகிறோம்? டு ஸ்டெடி, TO2, ஸ்டெடி, STUDY, ஸ்டெடி. ஓகே. செகண்ட் கொஷின் பாருங்கள், வி லைக் டு டேஷ் இன் த ட்ரெயின், WEV, லைக், LIKE, லைக், டு TO2, டு டேஷ், INN, த THE, த ட்ரெயின், TRAIN, ட்ரெயின். ட்ரெயினில் நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ராவல், TRAVEL, ட்ராவல். ஸோ நம்மளுக்கு லாங் ட்ராவல் போகணும், ரொம்ப தூரம் போகணும்னா பஸ்ஸில் போனால் டயர்ட் ஆகிடுவோம். ஸோ ட்ரெயின் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போயிட்டு வருவோம். சரிங்களா? நீங்களும் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகணுன்னா ட்ரெயின் சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்களேன், வி கோ டு த மார்க்கெட் டு பை, WEV, கோ GOO, டு TO2, த THE, த மார்க்கெட், MAR, மார்க்கெட், KET, கெட், வி கோ டு த மார்க்கெட், TO2, பை, BUY, பை. ஸோ என்ன போய் மார்க்கெட்டில் வாங்குவோம்? வெஜிடபிள்ஸ், WEGE, வெஜிடபிள்ஸ், TABLES, வெஜிடபிள்ஸ். ஸோ மார்க்கெட்டுக்கு போய் நம்ம என்ன வாங்குவோம்? வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோம்? படிக்கிறதுக்கு. செகண்ட் வந்து நம்ம லாங் ட்ரைவ் போகணுன்னா என்ன பண்ணுவோம்? ட்ராவல், ட்ரெயினில் பண்ணுவோம். தேர்ட் ஒன் வந்து மார்க்கெட் போயிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போ மேட்ச் த ஃபாலோவிங் பாருக்கண்ணா, MATCH, மேட்ச், த THE, த ஃபாலோவிங், FOLLOWING, மேட்ச் த ஃபாலோவிங், போஸ்ட் ஆஃபீஸ். ஃபஸ்ட் ஒன், போஸ்ட் ஆஃபீஸ், POST, போஸ்ட் ஆஃபீஸ், OFFICE, போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இருக்கும்? லெட்டர்ஸ், LETTERS, லெட்டர்ஸ். ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸ், லெட்டர், பி தான் ஒன் ஆன்சர். அடுத்தது பாரு, சர்ச்சஸ், டெம்பிள்ஸ், மாஸ்க், CHURCHES, சர்ச்சஸ், டெம்பிள்ஸ், TEMPLES, டெம்பிள்ஸ், மாஸ்க், MOSQUES, மாஸ்க். ஸோ டெம்பிள், மாஸ்க், சர்ச் எல்லாம் எதுக்கு போகிறோம்? சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ ஏ ஆன்சர், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், PLACES, பிளேசஸ் ஆஃப், OF, ஆஃப் வர்ஷிப், WORSHIP, வர்ஷிப், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ
கோயிலுக்கு போயிட்டா எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மனசை சத்திட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வரோம். ஸோ தேர்ட் ஒன் டாக்டர், DOCTOR டாக்டர். எதுக்கு டாக்டரை பார்க்க போகிறோம்? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை பார்க்க போகிறோம். ஸோ டாக்டர்கிட்ட போனால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம பாடி செக் பண்ணிவிட்டு ஹெல்த் கண்டிஷன் சொல்லிவிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் என்ன சொல்லுவோம், மெடிசன்ஸ், MEDICINES மெடிசன்ஸ். ஓகேவா, டாக்டர்னால் மெடிசன்ஸ், ஆன்சர் டி கண்ணா. அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து போலீஸ் மேன், POLICE போலீஸ் மென், MEN போலீஸ் மேன். ஸோ போலீஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, நம்மளை நம்ம சொசைட்டியை வந்து பாதுகாப்பாங்க இல்லையா. ஸோ தீஃபெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ போலீஸ் மேன் ஹெல்ப் அஸ் லிவ் சேஃப்லி, ஹெல்ப் HELP ஹெல்ப் அஸ் US அஸ் லிவ் LIVE லிவ் சேஃப்லி SAFELY சேஃப்லி. ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, போலீஸ் மேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் மேன்லாம் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. ஸோ இதோட உங்களோட ஜியோகிரஃபி லெசன்ஸ் முடிஞ்சுக்கண்ணா. ஸோ இதோட புக் பேக் எக்ஸசைஸ் கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன்லையா மிஸ்ஸு, ஸோ அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சில புக்கில் கொஷின் ஆன்சர்ஸ் இல்லை, அதனால் மிஸ் கொடுக்கல சரியா. நான் கொடுத்துருக்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் மேட்ச் த ஃபாலோயிங் மட்டும் படித்தா போதும் சரியா. ஸோ எழுதி வச்சுக்கோங்க, படிங்க, எழுதி பாருங்கள். மிஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் பிரின்ஸிபல் சார்கிட்டையும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி அப்ரிஷியேஷன் வாங்கி தருவேன் சரியா. எந்த வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. உங்களுக்காக மிஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் போடுறோம் ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் டேக் கேர், ஹாவ் அ குட் டே, தேங்க்யூ, பாய்.